யூடியூப்லேருந்து எப்படி இன்கம் வருது, ஸோ அவங்க நமக்கு வந்து எப்படி இன்கம் தருவாங்க, நம்ம ஃபோன்பே கூகுள் பேலாம் தரணுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து நம்ம பேங்க்குக்கு மணி எப்படி வித்ட்ரா பண்ணணுங்கிற வரைக்கும் ஃபுல் ப்ராசஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நான் ப்ராசஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன், இதுக்கான எல்லா வீடியோஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படின்னா சேனலுக்குள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடியை வச்சு ப்ராப்பரான சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ சேனல் க்ரியேட் பண்ணதும் உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட பேனர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பரை உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ண முடியும். ஸோ கஸ்டம் தம்ப்நெயில்னா ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி போவீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஸோ இதுதான் வந்து தம்ப்நெயில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அதனால ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிச்சதும் உங்களோட டார்கெட் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வாட்சர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இதை வந்து 365 டேஸில் ரீச் பண்ணணும். இதுலேயும் வந்து சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஸோ 365 டேஸ் முடிஞ்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுமா நம்ம சேனல் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. யூடியூபோட ரூல்ஸ் எப்படின்னா லாஸ்ட் 365 டேஸ், அதாவது கடைசி 12 மாதத்தில் நீங்கள் ரீச் பண்ணணும். இன்னமும் இதை கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு 2018 கேலண்டர், ஸோ நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு 365 டேஸ் தான் கால்குலேட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம January 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா December 31 வந்து நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கணும். மேபி அப்படி ரீச் பண்ணலன்னா நம்ம சேனல் வேஸ்ட்டாக கிட்டே இல்லை. ஸோ அதாவது நம்ம January 1 31, அதாவது 365 நாளுக்குள்ளே முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் தான் முடிக்கிறோம், அதாவது நம்ம ஜனவரி ஆரம்பித்தோம் டிசம்பர் முடிக்க முடியல, ஸோ நெக்ஸ்ட் ஜனவரியில் தான் முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது நெக்ஸ்ட் ஜனவரியில் ஒரு 31 நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஜனவரி கால்குலேட் ஆகாது, நம்ம இந்த பிப்ரவரியிலேருந்து இந்த ஜனவரி தான் கால்குலேட் ஆகும். அதாவது லாஸ்ட் 365 டேஸ் தான் கணக்கு. ஸோ இதில் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இங்கே 1 ஆரம்பிக்கிறோம், 30 இங்கே முடிச்சிருக்கணும். ஸோ அதாவது 325 நாளில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா இங்கே இந்த 1 ஆரம்பித்து முடிக்க முடியலனா அந்த 2 ஸோ அடுத்து இங்கே 1 வரைக்கும் கால்குலேஷன் ஆகும். அது அடுத்து இங்கே அப்படியே முடிக்கலனா இந்த 3 அடுத்து இங்கே 3 வரைக்கும் கால்குலேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு 365 கால்குலேட் ஆகும். உங்கள் சேனல் ஆரம்பித்து பல நாள் ஆகிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டார்கெட்டை வந்து 365 நாளில் முடிச்சிருக்கணும். அதாவது இதில் ப்ரீவியஸ் இன்றைக்கி டேட் என்னென்னா, ஸோ இன்றைக்கி டேட் என்ன இருக்கும், இன்றைக்கி டேட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 16 அப்படின்ட்டுருக்குன்னா, ஸோ இன்றைக்கி January 16 ஆச்சுன்னா போன வருஷம் January 16 இந்த வருஷம் January 16 கணக்கு. ஸோ அதாவது லாஸ்ட்டு 365 டேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து டார்கெட். நம்ம இந்த டார்கெட்டை ரீச் பண்ணதும் யூடியூப் ஸ்டுடியோவில் டாலர் பிளேஸில் அப்ளை நோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அது கொடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா, அட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். நம்ம யூடியூப்பில் வீடியோ போறது மூலமா நமக்கு எப்படி இன்கம் வரும் அப்படின்னா, ஸோ நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க ஆட் பிளே ஆகும், அந்த மாதிரி ஆடுக்கு தான் நமக்கு இன்கம் தருவாங்க. நமக்கு யூடியூப் இன்கம் தர மாட்டாங்க, நமக்கு வந்து கூகுள் தான் இன்கம் தருவாங்க. அட்சென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒன் ஆஃப் த ஆட்ஸ் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தோம், இல்லைன்னா பிளாக் வச்சிருந்தோம் அப்படின்னாலும், ஸோ இல்லைனா வந்து ஒரு வெப்சைட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும், இது எல்லாமே வந்து அட்சென்ஸ் தான் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அட்சென்ஸ்ல தான் அவங்களுக்கு வந்து ஆடு தர மூலமா வெப்சைட் காரவங்க, பிளாக் காரவங்க, அண்ட் வந்து யூடியூப் காரவங்க எல்லாமே வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்காக யூடியூப்க்கு எங்கேருந்து இன்கம் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆட்சென்ஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த அப்ளை நோ ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ 2 வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து ஆட்சென்ஸ் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, கொடுத்து தான் வந்து இந்த ஆட்சென்ஸ் உள்ளே வர முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட்சென்ஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் ஒரு 1/2 இல்லை 1 அப்புறமே உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஆட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் வீடியோஸ்க்கு எல்லாருமே வந்து மானிட்டைசேஷன் தந்திருப்பாங்க, பட் ஆனால் ஆட் வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் அதை போய் மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்க மேனுவலா எல்லா வீடியோக்கும் ஆட் வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இன்கம் வர ஸ்டார்ட் ஆகும். நீங்க நினைக்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து போட்ட வீடியோலாம் வேஸ்ட்டா அப்படின்னா, ஸோ கண்டிப்பா கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து வந்த வியூஸ்க்கு வந்து நமக்கு இன்கம் கிடையாது, பட் ஆனால் அந்த வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் வியூஸ் போக போக நமக்கு இன்கம் வந்து ஆட் ஆகும். நம்மளோட டாலர்ஸ் எப்போ வந்து ஆட்சென்ஸுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல வந்து 1 ஏர்ன் பண்ணது, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 1 31 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணது வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது இப்போ ஜூன்ல ஏர்ன் பண்ற அப்படின்னா ஜூலைல தான் நமக்கு ரிசீவ் ஆகும். அதாவது நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஆட்சென்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். இப்போ நான் இந்த மந்த் ஃபுல்லாக ஒரு $10 ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அதாவது 1 10 அந்த $10 வந்து ஆட்சென்ஸ்க்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்சென்ஸில் எப்போ வந்து $10 ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க அகைன். ஸோ அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பின் வரும், அந்த பின்னை வந்து ஒரு 6-digit நம்பர் இருக்கும், அதை எடுத்து வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்த பின். நான் இதை ஒன்றும் ஃபுல்லாக கூட ஓப்பன் பண்ணல, ஸோ கீழே மட்டும் கிழிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட பின் இருக்குது. இந்த ஆட்சென்ஸ் கவரில் கொடுத்துருக்க 6-digit நம்பரை நம்ம பார்க்குறோம்.
நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் தெரியுது. ஸோ 741877 கிட்ட தான் எனக்கு வந்த பின். ஸோ இந்த மாதிரி வந்து பின் உங்களுக்கும் வரும். ஸோ இதிலே வந்து போட்டிருக்காங்க இந்த பின்னை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப் ஒன்று போட்டு அந்த கூகுள் ஆட்சன்ஸ் போகணும். ஸோ செகண்ட் வந்து ஐகான் டச் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷன் போகணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணனே வெரிஃபை அட்ரஸ்ங்கிற மாதிரி நமக்கு காட்டும். ஸோ அதில் வந்து இந்த பின்னை என்டர் பண்ணி சப்மிட் பின் கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பின் வந்து சப்மிட் ஆயிடும். இந்த கவரில் வந்து நம்மளோட அட்ரஸ் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஆட்சன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பின் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஆட்சன்ஸில் $10 ரீச் பண்ணதும் உங்களை வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதும் ஒரு 2-4 weeks உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 2-4 weeks வந்துடும், அப்படி இல்லைனா ரீஅப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளோட யூடியூப்ல முக்கால்வாசி ப்ராசஸ் முடிச்சிட்டோம், அதாவது யூடியூப் ப்ளஸ் ஆட்சன்ஸ் சேர்த்து நம்ம முக்கால்வாசி ப்ராசஸ் முடிச்சிட்டோம். நம்மளோட ஆட்சன்ஸில் எப்போ வந்து $100 ரீச் பண்ணதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நம்ம கொடுத்துருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். நம்ம ஆட்சன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் எங்கே மென்ஷன் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆட்சன்ஸில். ஸோ அதில் போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம பேங்க்கில் போயிட்டு ஷிஃப்ட் கோடு அப்படிங்கிறத கேட்டு அதை வாங்கி இதில் என்டர் பண்ணணும். அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு மாதிரி ஷிஃப்ட் கோடு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும் உங்களோட பேங்க்கோட ஷிஃப்ட் கோடு. ஸோ ஷிஃப்ட் கோடு எதுக்கு அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக. உங்களோட இன்கம் உங்களுக்கு எப்போ பேங்க்குக்கு வரும் அப்படின்னா, ஆட்சன்ஸுக்கு வந்து நான் 1st தேதியிலேருந்து 8th தேதிக்குள்ளே வந்துடும் சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் 1st தேதியிலேருந்து 10th தேதிக்குள்ளே நம்மளோட ஆட்சன்ஸுக்கு வந்து இன்கம் வந்துடும். அந்த ஆட்சன்ஸில் இருக்க டாலர்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 22nd தேதியிலேருந்து 29th தேதிக்குள்ளே மேக்ஸிமம் ரீச் ஆகும். நம்ம பேங்க்குக்கு ரீச் ஆகிறப்போ நம்ம டாலர்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வரனால அதுக்கு சம் டேக்ஸ் பிடிச்சிப்பாங்க. ஸோ டேக்ஸ் போக தான் மீதி இன்கம் தான் உங்கள் பேங்க்குக்கு வரும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முக்கியமாக இந்த வீடியோவில் கன்வே நினைச்சது என்னன்னா, ஆட்சன்ஸ்ங்கிறது தான். ஸோ அதாவது நம்ம கூகுளையும் ஆட்சன்ஸும் லிங்க் பண்ணி தான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நமக்கு வர இன்கம் எல்லாமே வந்து டாலர்ஸில் தான் வரும். அண்ட் வந்து நம்ம யூடியூப் பே பண்ண போகிறது இல்லை, நமக்கு ஆடுக்கான ரெவன்யூவை ஆட்சன்ஸ் பே பண்ண போகுது, அதாவது கூகுள் தான் நம்ம பே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் மெயினாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் பற்றி சுத்தமாக தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்ல எப்படி இன்கம் வரும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்கம் வருமா வராதான்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமலாம் இருக்காங்க. ஸோ யூடியூப்ல இன்கம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஏர்ன் பண்ணுற ப்ராசஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்சன்ஸ்னா என்னன்னு தெரியாது அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்னது தான் மோஸ்ட்லி ஃபுல் ப்ராசஸ்மே. ஸோ இதில் எந்த ப்ராசஸ் பெருசாலாம் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை டச் பண்ணி எப்படி டீட்டெயிலாக ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you.